அல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் இல்லா அம்மா பாத். அசருக்கு பின் கலா துலகி தொழலாமா? தாராளமாக தொழலாம். அசருக்கு பிறகும் ஃபஜருக்கு பிறகும் விடுபட்ட ஃபரதான துலகிகளை கலா செய்யலாம். கலா விஷயத்திலே ஒரு கருத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலா என்பது திட்டமிட்டே புறக்கணித்து விட்டு தொழுது கொள்வதல்ல கலா. கவனக்குறைவினால், மறதியினால், உறக்கத்தினால் தவறிவிட்ட தொழுகைகளுக்குத்தான் கலா. வேணும்னே விட்டுட்டு கலா செய்கிறதுங்கிறது சரியில்லை. அப்படி விட்டுருந்தால் அதுக்கு முதல்ல தௌபா செய்யணும். யாரெல்லாம் நான் வந்து தெரியாமல் கவனக்குறைவில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தௌபா செய்யணும். தௌபா தான் அசல். அதற்கு பிறகு தான் கதா என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம் முபாரக் அலா சையிதினா முஹம்மது வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், ஆடை கிழிந்த நிலையிலே தொழலாமா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். அதாவது தொழுகையிலே மறைக்கப்பட வேண்டிய உறுப்பு என்பது தொப்புலிலிருந்து முழங்கால் வரை. இந்த தொப்புலிலிருந்து முழங்கால் வரை மறைக்கப்பட வேண்டிய பகுதியிலே கிழிசல் இருந்து அந்த கிழிசல் உறுப்பினுடைய ஒரு கால் பகுதி பாகத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு பெரிய கிழிசலாக இருந்தால், ஓட்டை இருக்குது, அது தொப்புலிலிருந்து முழங்காலுக்குட்பட்ட பகுதியில் இருக்குது, அந்த உறுப்பினுடைய அந்த பகுதியினுடைய ஒரு கால் பகுதி அளவுக்கு அது தெரியுமையானால் அப்போ தொழுகக்கூடாது. அதை விட குறைவாக இருந்தால் மக்ரூ, உடனே தொழுக வந்து கூடி போயிடும். இது தொப்புலிலிருந்து முழங்காலுக்குட்பட்ட பகுதியில். அதற்கு அப்பால் வேறு பகுதியில் ஆடை கிழிந்திருந்தால், அதாவது முதுகிலோ வயிற்று பகுதியிலோ அல்லது முழங்காலுக்கு கீழேயோ கிழிந்திருந்தால், அதனால் தொழுகைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற போது நல்ல ஆடையை உடுத்தி கொண்டு நிற்கணும். அல்லாவே சொல்லுவான், ஹுதூசீனத்தக்கும் இந்த கொல்லி மஸ்ஜித், நீங்கள் தொழுகைக்கு வரும்போதெல்லாம் உங்களை அலங்கரித்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் தொழுகைக்கு, குறிப்பாக ஃபரதான தொழுகைக்கு வருகிற போது இருப்பதில் சிறந்த ஆடை உடுத்தி கொண்டு வர வேண்டும். கிளிசலுடைய சட்டம் இப்போது நாம் என்ன சொன்னோமோ அதுதான், மறைக்க வேண்டிய பகுதியில் கிளிசல் இருக்கக்கூடாது, மற்ற பகுதியில் இருந்தால் தொழுகு கூடிவிடும். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பாத். ஆட்டுடைய தோலை சாப்பிடலாமான்னு ஒரு சகோதரர் கேட்குறாங்க. எந்த விலங்குகளுடைய இறைச்சி சாப்பிடலாமோ அவற்றினுடைய தோலையும் சாப்பிடலாம். அது ஆடோ கோழியோ எல்லாத்தையும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம், அனுமதி இருக்குது. அல்லாஹ் அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பாத். பல ஆண்கள் குளிப்பினுடைய கடமையான குளிப்பினுடைய சட்டங்கள் தெரியாமல் பல்லாண்டுகள் ஓடிவிடுகிறது, இவர்கள் தொழுத தொழுகைகள் ஏற்கப்படுமா என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. மார்க்கத்தினுடைய சில சட்டங்களை கற்றுக்கொள்வது ஃபர்த் ஐன், சில சட்டங்களை கற்றுக்கொள்வது ஃபர்த் கிஃபாயா. எல்லா சட்டங்களையும் எல்லோரும் அறிவது ஃபர்த் ஐன் அல்ல. சில சட்டங்கள் இருக்கிறது எல்லோருமே அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் குளிப்பனுடைய அந்த கடமைகள், ஒதுவனுடைய கடமைகள், அடிப்படையான சட்டத்திட்டங்கள் என்று சில விஷயங்கள் உண்டு. ஒவ்வொரு முஸ்லீமும் அதை கற்றுக்கொள்வது கட்டாயம். இதை பற்றி தான் பெருமானார் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை. இந்த ஹதீஸானது, இது நிறைய பேர் இதை உலக கல்விக்கும் சேர்த்தே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இது இந்த ஹதீஸை வந்து தவறாக புரிதல். ஏன்னா வந்து இந்த ஹதீஸ் படி பார்த்தா எல்லோரும் டாக்டருக்கு படிக்கணும், எல்லோரும் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற அர்த்தமாயிடும். இந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னது, எந்த விஷயங்கள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தேவையாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை. எனவே கடமையான குளிப்புனா என்ன, அதில் என்னென்ன அம்சங்கள் பேணப்படணும், இதை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிவது கட்டாயம். இதனால் வரைக்கும் அப்படி தெரியாமல் இருந்தவர்களுடைய தொழுகைகளும் நிறைவேறாது. அவர்கள் தௌபா செய்து வாழ்க்கையில் விடுபட்ட அந்த தொழுகைகளை கலா செய்து இனியாவது மார்க்க சட்டத்திட்டங்களை தெரிந்து அமல் செய்ய முன்வர வேண்டும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் இல்லா அம்மா பாத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொருட்டால் வசீலா தேடி துவா செய்தார்கள் என்பது சஹீஹான ஹதீஸா என்று கேட்டிருக்கிறாங்க. இது பிரபலமான வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லா அலை உள்ளிட்டவர்களும் கூட தங்களுடைய கசசுல் அம்பியா போன்ற அந்த நபிமார்களுடைய சரித்திர நூல்களிலே இவற்றை சொல்லியிருக்கிறார்கள். பல நூல்களிலும் இவை சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அது ஒரு அடிப்படையற்ற செய்தியாக ஆகிவிடாது. அதற்கு ஒரு அடிப்படை உண்டு என்பதே நமக்கு தெரிந்த சரியான கருத்தாக தோன்றுகிறது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு
வசீலா தேடியதாக வரக்கூடிய செய்தி நிராகரிக்கப்பட்ட செய்தி அல்ல. வல்லாஹு அஅலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஒரு சகோதரர் ஒரு அர்த்தமற்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. மியூசிக் வந்து ஹராமுன்னு சொல்லப்படுது, மியூசிக் எத்தனையோ பேர் உள்ளங்களை மாற்றியிருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும். மியூசிக்கினால் திருந்தியவர்கள் என்ற ஒரு அதிசயமான செய்தியை முதல்ல பதிவு செய்தவர் என்று இவருக்கு சொல்லலாம். இசை என்பது உள்ளத்தை கெடுக்கக்கூடியது, இசை உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை வளர்க்கக்கூடியது, இசை ஷைத்தானுடைய வேதம். இப்படித்தான் நாம் பெருமானாரும் சஹாபாக்களும் சொல்ல நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் சகோதரரோ இசையினால் பண்பட்ட உள்ளங்களும் இருக்குது அப்படிங்கிறாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு ஹராமுக்கு வக்காலத்து வாங்குவது குஃபுரிலே சேர்க்கும் என்பதை சகோதரர் தயவு செய்து அஞ்சு கொள்ளட்டும். அவர் எந்த கருத்திலே சொன்னார் என்பது நமக்கு தெரியவில்லை. இசை மார்க்கத்துக்கு எதிரான ஓர் அம்சம், கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று. இசை கருவிகள் அத்துணை பேருடைய கையிலும் இருக்கும் என்பது இன்றைக்கு நாம் அதைத்தான் கையில் செல்ஃபோன்களுடைய வடிவத்திலும் டேபுடைய வடிவத்திலும் பல்வேறு வடிவங்களில் வச்சுருக்கிறோம். அதனால் இசையை வந்து நியாயப்படுத்தக்கூடாது. உள்ளத்தை இறுக்கமாக்கி உள்ளத்தில் நல்ல அமல்களுடைய இன்பத்தை பறிப்பதில் முதலிடம் இந்த இசைக்கு உண்டு. அதேபோல் அவர் தம்முடைய கேள்வியில் நாயை அசுத்தம்னு சொல்கிறோம், நாய் நன்றியுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்கத்துக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவு செய்வது ஆபத்து என்பதை சகோதரருக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். நாய் நன்றியுள்ளதுங்கிறது பேச்சு வழக்கில் சொல்கிறதையும் மார்க்கம் வந்து நாய் அசுத்தம்னு சொல்கிறதையும் ஒன்றாக பார்த்து ஒப்பிடுறாரு. நாயை போய் அசுத்தம்னு சொல்லணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். குரானும் அல்லாஹ்வுடைய பெருமானாருடைய வழிமுறையும் எதை கற்றுத்தருகிறதோ அதற்கு தோதுவாக தான் நம்முடைய அறிவுகள் சிந்திக்கணுமே தவிர அதற்கு மாற்றமாக சிந்திக்கக்கூடாது. அல்லாஹாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் குரலை உயர்த்தக்கூடாதுங்கிறான். நம்முடைய அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த நாம் பேசுகின்ற இந்த சப்த குரலை உயர்த்தக்கூடாது, அதே போல் பெருமானாருடைய கருத்துக்கு முன்னால் நம்முடைய அறிவு குரலையும் உயர்த்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை ஹராம் என்று சொன்னால் அது நமக்கு ஹராம், அங்கே நம்முடைய அறிவை புகுத்தக்கூடாது. நாய் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தை ஏழு தடவை கடவும் மொழி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் மார்க்கம். நாயுடைய உடலே அசுத்தமா என்பதில் அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடு இருக்குது. எல்லா இமாம்களும் நாயுடைய உடலை அசுத்தம் என்று சொல்வதில்லை. சில இமாம்கள் தான் அசுத்தம்னு சொல்கிறாங்க, சில இமாம்கள் சொல்வதில்லை. இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅது. தன் சாப்பிடும்போது இடது கையில் தண்ணீர் குடிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது, குடிக்கலாமா என்று ஒரு சகோதரி கேட்குறாரு. இடது கையில் குடிக்கக்கூடாது, வலது கையையும் தாங்களாக பிடித்து கொண்டு தான் தண்ணீர் குடிக்க வேண்டும். வல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணவனை இழந்து இத்தா இருக்கிற பெண்கள் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்கணும். இத்தா முடிவதற்குள் அவசிய தேவைக்காக வெளியே போகலாமா? உதாரணமாக பேங்க் போகணும் அப்படின்னு சொன்னால் கூடுமான்னு கேட்டுக்கிறாங்க. நிர்பந்தத்திற்கு தாராளமாக வெளியே போகலாம். பேங்கில் இவங்க தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குமானா போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். சொல்லப்போனால் இத்தாவுடைய காலத்தில் ஒரு பெண்ணுக்கு வருமானம் எதுவும் இல்லை, இறந்து போன கணவனுக்கு சொத்து எதுவும் இல்லை, இவங்களை பராமரிக்கிறதுக்கு வேறு யாரும் தயார் இல்லைன்னு சொன்னால் பகல் நேரத்தில் வேலைகள் செய்வதற்காக கூட வெளியே செல்வதற்கு அனுமதி இருக்கிறது. வல்லாஹு அலம். அல்லாத்து வசலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணவனை இழந்த பெண் இத்தாவுடைய காலத்தில், இத்தாவுடைய காலத்தில் வங்கிகளுக்கு பணம் எடுப்பதற்கு வேறு தேவைகளுக்கு வெளியே போகலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. இத்தாவில் இருக்கக்கூடிய பெண் வந்து நிர்பந்தத்தில் வெளியே போகலாம். இப்போ அவங்களுக்கு பண தேவை, வேறு யார் மூலமாகவும் பணத்தை எடுக்க முடியாது என்ற ஒரு கட்டாய சூழல் இருந்தால் அவர்கள் பரிதாவை பேணிக்கொண்டு வெளியிலே சென்று தம்முடைய வேலை முடிந்ததும் வீட்டுக்கு திரும்பி வரணும். வேறு இடங்களுக்கு செல்வது ஜாயிஸ் இல்லை. எந்த காரிய நிர்பந்தமோ அந்த காரியத்திற்கு மட்டும் வெளியே செல்ல அனுமதி உண்டு. வல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தா எவ்வாறு இருப்பது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது போன்ற கேள்விகளை வந்து மிக தெளிவாக கேட்பது நல்லது என்று கருதுகிறேன். அதாவது இத்தா குறித்த சட்டங்கள் பல நிலைகளில் இருக்குது. அதே போல் இத்தாவுடைய வகைகளும் நிறைய உண்டு. தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுடைய இத்தா, கணவன் இறந்து போனால் அதற்காக இருக்க வேண்டிய இத்தா என்று பல வகைகள் இருக்கிறது.
இத்தாவுடைய காலத்தில் எது கூடும் எது கூடாது என்கிற சட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு காலம் இதாக இருக்கிறது, இது போன்ற பல்வேறு சட்டங்கள் இருக்கிற காரணத்தினால இது போன்ற கேள்விகளை பொதுவாக கேட்காம உங்களுக்கு அதில் என்ன ஐயம், எது தெளிவாகணும் என்பதை குறிப்பிட்டால் மிக நல்லதாக இருக்கும். அதனால் இந்த கேள்விக்கு நான் சுருக்கமாக மட்டும் விடையளிக்கிறேன். நான் இப்போது சொன்னது போல் ரெண்டு வகையான இதாக இருக்கிறது. தலாக் சொல்லப்பட்டு கணவனை பிரிந்து ஒரு பெண் இதாக இருக்க வேண்டுமானால் அந்த இதா 3 மாதவிடாய் காலத்தினுடைய இதா, 3 மாதவிடாய், கணவன் தலாக் சொன்ன நாளிலிருந்து 3 மாதவிடாய் காலம் அவள் இதா இருக்க வேண்டும். இதாவுடைய அர்த்தம் என்ன, அந்த காலம் வரை இன்னொரு திருமணத்திற்கு அவள் தயாராக கூடாது. கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாள் இதற்கு இதா இருக்க வேண்டும். இந்த 4 மாதம் 10 நாளுடைய இதாவில் முக்கியமான விஷயம் 3 விஷயம். இந்த காலகட்டத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, அவசிய தேவைகளை தவிர அலங்கரிக்கக்கூடாது. 3வது, திருமண பேச்சு எதுவும் பேசக்கூடாது இதா முடிகிற வரை. இந்த 3 முக்கியமான சட்டத்திட்டங்கள். குறிப்பாக இதில் என்ன விளக்கம் உங்களுக்கு தேவையோ அதை அடுத்த கேள்வியிலே நீங்கள் அனுப்பினால் இன்ஷா அல்லாஹ் விரிவாக விளக்கம் தரப்படும். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவனுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதாக ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அலி ரதியுல்லான் அவர்கள் இந்த சபாயி கூட்டத்தினரை எரித்தார்கள், இவனு சபாவும் அதிலே எரிக்கப்பட்டிருக்கலாம் என்று இமாம் தஹபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே உறுதியாக அவர்கள் குறிப்பிடவில்லை, ஒரு சந்தேகத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். 2 ரக்காத் முடிந்த பிறகு இமாம் ஜமாத்தோடு ஒரு சகோதரர் வந்து சேருகிறார். இமாம் சலாம் கொடுத்த பிறகு மீதி உள்ள 2 ரக்காத்தை அவர் எப்படி நிறைவேற்றுவது? 4 ரக்காத்து துலகை, துஹர், அசர் போன்ற, இஷா போன்ற, அதில் 2 ரக்காத்து முடிஞ்ச பிறகு ஒரு சகோதரர் வர்றாரு. இமாம் சலாம் கொடுத்த பிறகு மீதி உள்ள 2 ரக்காத்தை எப்படி தொழுவுறது? ஃபாத்திஹா மட்டும்தான் ஓதணுமா, சூராவும் ஓதணுமா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல இமாம் சலாம் கொடுத்த பிறகு தொழக்கூடிய ரக்காத்துகள் தான் ஆரம்ப ரக்காத்துகள். இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து தொழுகிற ரக்காத்துகள் தான் ஆரம்ப ரக்காத்துகள். எனவே ஆரம்ப 2 ரக்காத்தில் எப்படி ஃபாத்திஹா துணை சூரா ஓதுவது வாஜிபோ, இமாம் ஜமாத்தோடு முதல் 2 ரக்காத்தை தவறவிட்டவர் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து தொழும்போது ஃபாத்திஹா ஓதணும், துணை சூறாவும் ஓத வேண்டும். இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்து. இதில் இமாம்கள் கருத்து வேறுபாடு இருக்குதான் வேறு சகோதரர் கேட்டிருக்கிறாரு, அது எதற்காக கேட்குறாரு என்பதையும் நாம் யோசிக்கணும். சாதாரண பாமர மக்களுக்கு ஏதாவது நம்ம பின்பற்றக்கூடிய இமாமுடைய கருத்து தெரிஞ்சால் போதும். நமக்கு என்னங்க, ஒரு இமாமுடைய கருத்து இருந்தாலே போதுமானது. அதனால் நீங்கள் வந்து இந்த எதுக்காக கேட்குறீங்கன்னு சொன்னால் நான் விளக்கம் சொல்கிறேன். ஒரு சில இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களிடத்தில் இமாம் சலாம் கொடுத்த பிறகு தொழப்படுகிற தொழுகை கடைசி ரக்காத்து, அவங்கள்ட்ட வந்து அல்ஹம்து மட்டும் ஓதுனா போதும், துணை சூரா தேவையில்லை. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல துணை சூராவும் ஓத வேண்டும். அல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். 2வது ரக்காத்திலே வந்து சேருபவர் சனா எப்போது ஓத வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. இமாம் ஜமாத்தோடு 1 ரக்காத்து தவறிய பிறகு வந்து ஒருவர் சேர்ந்தால் அவர் சனா ஓதுவது இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து நிற்கும் போது சனா ஓத வேண்டும். அல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். ஒருவருக்கு 2 மனைவி, 2 மனைவிகள் மூலமாகவும் குழந்தைகள் அவருக்கு உண்டு. இப்படிப்பட்ட ஒருவருடைய சொத்தில் 2 மனைவியருடைய குழந்தைகளுக்கும் பங்குண்டா என்று கேட்டிருக்கிறார். ஆம், பங்கு உண்டு. 2 மனைவிகளுக்கும் பங்குண்டு. ஒருவேளை அவர்களுக்கு முன்னால் இவர் இறந்து விட்டால் 2 மனைவிகளுக்கும் சேர்த்து மொத்த சொத்தில் கால் பாகம் வழங்கப்படும், அதாவது 1/8 பாகம் வழங்கப்படும். பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் 2 மனைவிகளுக்கும் சேர்த்து 1/8 பாகம் வழங்கப்படும். இதுபோக மீதி உள்ளதை 2 மனைவியருடைய குழந்தைகளும் அதை பங்கு போட்டு ஆண்களுக்கு 2 பங்குகளும் பெண்ணுக்கு தலா 1 பங்கும் என்ற அடிப்படையில் எத்தனை ஆண் வாரிசு பெண் வாரிசுகள் இருக்கிறார்களோ அதற்கேற்றபடி பிரித்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் 2 மனைவியருடைய
பிள்ளைகளுக்கும் இவருடைய சொத்திலே பங்குண்டு, அந்த இரண்டு மனைவியருடைய குழந்தைகளும் இவர் மூலமாக பெற்றெடுத்த குழந்தைகளாக இருந்தால் பங்கு ரெண்டு பேருக்குமே உண்டு. அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத், இரண்டு பேர் ஜமாத்தாக தொழலாமா என்று கேட்டிருக்கிறாங்க. ஐங்கால தொழுகைக்கு ரெண்டு பேரும் ஜமாத்தாக தொழலாம். ஜும்மா தொழுகைக்கு குறைந்தது நான்கு பேர் இருக்க வேண்டும். அஞ்சு நேர தொழுகைக்கு ரெண்டு பேர் இருந்தால் கூட ஒரு இடத்துல ஜமாத்தாக தொழலாம். ஒருவர் இமாமாக, இன்னொருவர் பின்னால் மாமுமாக இருக்கலாம். ரெண்டு பேர் மட்டும் தொழும்போது பின்னால் நிற்பவர் அவர் பின்னால் நிற்பதற்கு பதிலாக இமாமுடைய வலப்பக்கத்தில் நிற்க வேண்டும். இரண்டு பேரும் ஜமாத்தாக தொழலாம். அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைங்கிறது கிடையாது. ரெண்டு பேரோ, இருபது பேரோ, இருநூறு பேர், எத்தனை வேண்டுமென்னாலும் தொழலாம். இரவு முகம் பார்க்கலாமா, கண்ணாடி பார்க்கலாமா என்பதாக கேட்டிருக்கிறாங்க. ஆரம்ப காலங்களில் இரவில் கண்ணாடி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னது இருட்டின் காரணமாக சொன்னாங்க. அன்றைக்கு வந்து வெளிச்சம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி வந்து மெழுகுவத்தி ஏதாவது ஒரு திரி அந்த வெளிச்சத்தில் தான் இருப்பாங்க. அப்போ முகம் பார்க்கும்போது தன் முகமே கூட தனக்கு பயமாக கூட தெரியலாம். அதனால் சொன்னாங்க, இவர் வெளிச்சத்தில் விளக்கினுடைய இந்த தெளிவான வெளிச்சத்தில் வந்து முகம் பார்ப்பதற்கு எந்த தடையும் இருப்பதாக தெரியவில்லை. அல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத், ஒரு சகோதரர் இரவில் நகமெட்டலாமா என்று கேட்டிருக்கிறார். அதாவது ஒரு காலத்திலே இரவு நேரம் என்பது இருள் சூழ்ந்த நேரமாக இருந்தது. எனவே இரவிலே சில காரியங்களை தவிர்க்க வேண்டும் நம்முடைய நலனுக்காக என்று சொல்லி வைக்கப்பட்டது. அக்காலங்களிலே இருளாக இருக்கிற காரணத்தினாலே நகம் வெட்டுகிற போது, முடி வெட்டுகிற போது, அதன் காரணமாக நாம் தெரியாமல் நகத்தை வெட்டுவதற்கு பதிலாக சதையை வெட்டி விடலாம். இரவிலே முட்டை அடிக்கிற போது முடியை வேகமாக வெட்டுகிறோம், சிதைக்கிறோம் என்ற பெயரிலே ஏதாவது இரத்த காயங்கள் ஏற்படலாம், கீறிவிடலாம். இதுபோன்ற காரணங்களுக்காக அக்காலங்களிலே இவற்றை செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. தற்காலத்திலே இரவு நேரமும் பகலை போன்று சொல்லப்போனால் பகலை விட வெளிச்சமாகவே இரவு நேரங்களை நாம் பார்க்கிறோம். எனவே இக்காலத்திலே இரவிலே நகம் வெட்டுவது ஒரு விரும்பத்தகாத விஷயம் என்று சொல்வதற்கில்லை. எனவே இரவு நேரங்களிலும் நகம் வெட்டுவதில் தவறு எதுவும் இல்லை. அல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத், ஒரு மனிதர் மிகச்சிறந்த குணமுடையவராக இருக்கிறார், அவரிடத்திலே வணக்க வழிபாடுகள் இல்லை, அவருடைய மறுமை நிலை என்ன என்று கேட்டிருக்கிறார். வருங்கள், மறுமையில் என்ன நிலை ஏற்படும் என்று குறிப்பிட்டு உத்தரவாதம் யாருக்கும் தர முடியாது. அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய தனிப்பட்ட அவனுடைய அதிகாரத்தில் யாரும் தலையிட முடியாது. அவன் யாரையும் மன்னிக்கலாம், யாரையும் தண்டிக்கலாம். அவன் மன்னிப்பது அவனுடைய கருணை, அவனுடைய மகிமை. அவன் தண்டிப்பது அவனுடைய நீதி. அந்த அடிப்படையில் இவருக்கு என்ன மறுமையில் நடக்கும் என்று நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் இபாதத்தும் இருக்கணும், இன்னொரு பக்கம் குணமும் இருக்கணும். நற்குணத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் ஹதீஸில் வருது. அல்லாஹ் அதன் காரணமாக அவரை மன்னிக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் தொழுகி விட்டவர்கள் குறித்து எத்தனையோ தண்டனைகளும் வருகிறது. அதனால் அல்லாஹ் தண்டிக்கவும் செய்யலாம். எனவே மார்க்கத்தை கூறு போட்டு பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் தீன இஸ்லாத்தில் முழுமையாக வந்துடுங்கன்னு சொல்கிறான். எனவே இஸ்லாம்ங்கிறது இபாதத்து, இஸ்லாம் என்பது நற்குணங்கள், இஸ்லாம் என்பது தூய்மையான கொடுக்கல் வாங்கல், எல்லாம் சேர்ந்தது தான். இதை விட்டவருக்கு மறுமையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஷிர்கை தவிர எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் யாருக்கு மன்னிப்பான், நாடியவர்களுக்குன்னு என்று அல்லாஹ் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறான். அதனால் மறுமை தொடர்பான விஷயத்தை நாம் இங்கே அறுதியிட்டு கூற முடியாது. அந்த சகோதரர் தன்னுடைய குணத்தை சிறப்பாக்கியது போல அல்லாஹ்வுடனான தொடர்பையும் சீராக்கி வணக்க வழிபாடுகளிலே கவனம் செலுத்துமாறு அவரிடம் நசீகத்து செய்து கொள்கிறோம். அல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத், அவுலியாக்கள் கனவில் வந்து இதை செய்யுங்கள் என்று சொல்வதாக சிலர் சொல்கிறார்களே, இதனுடைய உண்மை நிலை என்னன்னு கேட்குறாங்க. நல்லடியார்கள் கனவுல வரலாம், அதில் வந்து எந்த விதமான ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுங்கள் விடைய கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்து தான் வந்தது நல்லடியார்களா அல்லது ஏமாற்றுவதற்காக ஷைத்தான் வந்தானா என்பதையும் கவனத்தில் கொள்ளணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயம்
அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் பெருமானாருடைய வழிமுறைக்கும் ஒத்த விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக வந்தது அல்லாஹ்வுடைய அடியார்களே என்று நாம் விளங்கிக் கொள்ளணும். அவங்க சரியத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா வந்தது அவர்கள் அல்ல, அவங்களுடைய கோலத்தில் ஷைத்தான் வந்து ஏமாத்திருக்கிறான். எனவே என்ன விஷயத்தை சொன்னார்கள் என்பதை வைத்து தான் வந்தது அவுலியாக்கள் தானா அல்லது அவர்களுடைய கோலத்திலே ஷைத்தான்கள் வந்தார்களா என்பதை தீர்மானிக்கப்படும். அல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத், ஆஸ்துமா நோயாளி நோன்பு வைத்திருக்கிற போது வாயில் ஸ்ப்ரே அதாவது இன்ஹிலர் பயன்படுத்தலாமா என்று கேட்டிருக்கிறாங்க. இது குறித்து இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் ஆய்வு கமிட்டி, ஃபிக்க அகாடமி என்று சொல்வார்கள், இந்திய ஹனஃபி உலமாக்களுடைய ஒரு கூட்டு ஆய்வு அமைப்பும், அவங்களுடைய ஃபத்வாவில் இன்ஹிலர் பயன்படுத்தினா நோன்பு முறிந்துவிடும், எனவே அவர் நோன்பு வந்து அப்படி பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்ஹிலரை பயன்படுத்தி கொள்ளலாம், நோன்பு முறிஞ்சிடும், நான் அவர் குற்றவாளியாக மாட்டார், என்றைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி அவர் நோன்பை கதா செய்து கொள்ளலாம். அல்லாஹு அலம்.